ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஜேர்னலிஸ்ட் மனு, நான் உங்கள் மானசா மனு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மண்டே மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். துணிகளை தைக்கக்கூடிய தையல்காரர் ஒருத்தர் தன்னோட கடையில் துணிகளை தைச்சிட்டு இருந்தார். அப்போது அவரோட மகன் அவர் பக்கத்தில் வந்து அவர் வேலை செய்கிறதையே பார்த்துட்டு இருந்தான். அந்த தையல்காரர் வந்து ஒரு புது துணி எடுத்தார். அந்த துணியை பளபளப்பாக இருக்கக்கூடிய ஒரு கத்திரிக்கோளால் துண்டுகளாக வெட்டினார். துணியை வெட்டி முடித்ததும் கத்திரிக்கோலை தன்னோட காலுக்கு அடியில் போட்டுட்டு துணியை தைக்க ஆரம்பிச்சிட்டாரு. துணியை தைச்சு முடித்ததும் துணி தைச்ச அந்த ஊசியை எடுத்து தன்னோட தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவரோட மகன் வந்து, என்னப்பா கத்திரிக்கோளோட விலை ரொம்ப உயர்ந்தது, அழகாகவும் இருக்குது, பளபளப்பாகவும் இருக்குது, அதை அலட்சியமாக காலடியில் போட்டு வச்சுருக்கீங்க, ஆனால் இந்த சின்ன ஊசி மலிவானது கூட, ஆனால் அதை தலையில் பாதுகாத்து வச்சுருக்கீங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டான். உடனே அந்த தையல்காரன் வந்து, நீ சொல்கிறது உண்மைதான், இந்த கத்தரிக்கோல் வந்து அழகாகவும் மதிப்பு அதிகமாக இருந்தாலும் அதோட செயல் வந்து வெட்டுறது தான், அதாவது பிரிக்கிறது. ஆனால் ஊசி வந்து சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தால் கூட அதோட வேலை வந்து சேர்க்கிறது. ஒருத்தருடைய மதிப்பு வந்து அவர் செய்யக்கூடிய செயலை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது, அவருடைய உருவத்தை வைத்து அல்ல அப்படின்னு சொல்லி முடித்தார் அந்த தையல்காரர். இந்த சின்ன குட்டி கதை மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நல்லதையே செய்வோம், நல்லவர்களாகவே வாழ்வோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.